இந்தியாவில் துண்டுபட்டு கிடந்த ராஜ்யங்களை ஒன்றிணைத்த இந்தியாவின் இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேலின் பிறந்த தினம் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. நாட்டின் இரும்பு மனிதர் என்று அழைக்கப்படும் சர்தார் வல்லபாய் பட்டேலின் 146வது பிறந்த தினம் தேசிய ஒற்றுமை தினமாக நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. சர்தார் வல்லபாய் பட்டேலின் பிறந்த நாளை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் குடியரசுத் தலைவர் மாளிகையில் வல்லபாய் பட்டேலின் உருவப்படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தினார். புதுதில்லியில் சர்தார் வல்லபாய் பட்டேல் சதுக்கத்திற்கும் சென்று அவர் பட்டேலின் உருவச்சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தமது டுவிட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள குடியரசுத் தலைவர் இந்தியாவின் இரும்பு மனிதரின் பிறந்த தினத்தை முன்னிட்டு தாம் மரியாதை செலுத்துவதாகவும் தேசத்தை கட்டமைப்பதில் சர்தார் பட்டேல் முக்கிய இடத்தை வகிப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் நரேந்திரமோடி தேசிய ஒற்றுமை தினத்தை முன்னிட்டு ஆற்றியுள்ள உரையில் நாட்டிற்காக தமது வாழ்க்கையை அர்ப்பணித்த சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு நாடு அஞ்சலி செலுத்துகிறது. இந்திய வரலாற்றில் மட்டுமல்லாது இந்தியர்களின் மனங்களிலும் வாழ்பவர் சர்தார் பட்டேல் என்றும் பிரதமர் கூறியுள்ளார். புவியியல் ரீதியாக மட்டும் இந்திய இணைந்த பகுதி கிடையாது. இந்தியாவின் பாரம்பரியம் மற்றும் சமூக ரீதியாக வளர்ந்த தமது ஜனநாயகத்தின் வலுவான அடித்தளம் ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற உணர்வை தருகிறது என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். பாரத் கே சமாஜ் மே பரம்பராவோ மே லோக்தந்திர கி ஜோ மஜ்பூத் புனியாத் விக்சித் ஹுயி உஸ்னே ஏக் பாரத் கி பாவனா கோ சம்ருத் கியா ஹை. லேக்கின் ஹமே யே பி யாத் ரக்னா ஹை கி நாவ் மே பேட்டே ஹர் முசாஃபிர் கோ நாவ் கா தியான் ரக்னா ஹி ஹோதா ஹை. சர்தார் வல்லபாய் பட்டேலின் பிறந்த தினத்தை முன்னிட்டு கெவாடியாவில் நடைபெற்ற கூட்டு அணிவகுப்பு நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்று ஒற்றுமை சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். எல்லை பாதுகாப்பு படையினர் அளித்த கூட்டு அணிவகுப்பு மரியாதையையும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஏற்றுக்கொண்டார். ராஜ் புலிஸ் கேந்திரிய அர்த்தசைனிக் பல் கேந்திரிய புலிஸ் சங்கடன் கே துவஜ் ஷான் சிங் மஞ்ச் கே சாமனே சே குஜர்தே ஹுவே அப் அப் அக்லா கஸ்தா பிஎஸ்எஃப் கா. பாதுகாப்பு படையினர் நடத்திய பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றன. நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் அமித்ஷா சர்தார் வல்லபாய் பட்டேலின் அர்ப்பணிப்பு நேர்மை விசுவாசம் போராட்டம் மற்றும் தியாகங்கள் நாட்டு மக்களுக்கு உத்வேகமாக திகழ்வதாக தெரிவித்தார். இதேபோல் மத்திய அமைச்சர்கள் நிதின் கட்கரி ஹர்தீப் சிங் பூரி பியூஷ் கோயல் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் உள்ளிட்டோரும் சர்தார் பட்டேலின் பிறந்த நாளை முன்னிட்டு மரியாதை செலுத்தியுள்ளனர். மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் இந்தியாவின் இரும்பு மனிதர் பட்டேலின் பிறந்த நாள் அன்று அவருக்கு மனமுவந்த மரியாதையை காணிக்கையாக்குகிறோம் என்று கூறியுள்ளார். ஒருங்கிணைந்த தேசத்தை உருவாக்குவதில் அவரின் அளப்பரிய பங்கு நாட்டின் ஒற்றுமையையும் நன்மதிப்பையும் கட்டிக்காக்க தம்மை ஊக்குவிக்கிறது என்றும் அவர் கூறியுள்ளார். தெலங்கானா ஆளுநரும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் வெளியிட்டுள்ள செய்தியில் சுதந்திர இந்தியாவின் முதல் உள்துறை அமைச்சரான சர்தார் வல்லபாய் பட்டேலின் பிறந்த தினத்தை முன்னிட்டு தாம் மரியாதை செலுத்துவதாக கூறியுள்ளார். 562 சமஸ்தானங்களை இணைத்ததன் மூலம் அவர் நாட்டின் ஒருங்கிணைப்புக்கு அடித்தளம் அமைத்தார் என்றும் இதன் காரணமாக ஒரே பாரதம் உன்னத பாரதத்தின் மகிமையை நம்மால் உணர முடிகிறது என்றும் கூறியுள்ளார். தேசிய ஒற்றுமை தினத்தை முன்னிட்டு காங்கிரஸ் தலைவர்கள் ராகுல்காந்தி பிரியங்கா காந்தி ஆகியோரும் தமது டுவிட்டர் பக்கத்தில் சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு மரியாதை செலுத்தியுள்ளனர். நாட்டின் ஜனநாயக தூண்களை வடிவமைத்த காங்கிரஸ் தலைவர்களுள் சர்தார் வல்லபாய் பட்டேல் முக்கியமானவர் என்றும் அவரது அர்ப்பணிப்பை நாம் நினைவு கூறுவோம் என்றும் ராகுல்காந்தி கூறியுள்ளார். இதேபோல் பிரியங்கா காந்தி வெளியிட்டுள்ள செய்தியில் விவசாயிகளின் உரிமைக்கும் சுயமரியாதைக்கும் குரல் கொடுத்தவர் சர்தார் வல்லபாய் பட்டேல் என்றும் அவர் நடத்திய பர்தோலி சத்தியாகிரகத்தையும் பிரியங்கா காந்தி நினைவு கூர்ந்துள்ளாா்.